பண்ணலாங்க. காலேஜ்க்கு போற வழியில தான் கமிஷனர் ஆபீஸ் இருக்கு. நம்ம போகும்போது கமிஷனரை மீட் பண்ணலாம். அவரையே மீட் பண்ணனும். காரணம் இருக்குங்க. அவர்கிட்ட உங்க ஹெல்த் கண்டிஷனை சொல்லி, உங்களோட ஆர்வத்தையும் சொல்லி, டியூட்டில உடனே ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான சாத்தியம் இருக்கான்னு விசாரிக்கலாம். அவரு ஏதாச்சும் வழி சொல்வார்ல? இது நல்ல விஷயம் ஆச்சு. அவரை இன்னைக்கு மீட் பண்ணலாம். இன்னைக்கே பாத்துடலாம். இன்னைக்கே வா. Wow, that's great news. Actually, நான் யூனிஃபார்ம்ல தான் இருக்கேன். அவர் என்ன பார்த்த உடனே என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்வாரா? லைஃப்ல என்ன வேணா மேஜிக் நடக்கலாம்ல. ஆனாலும் நீங்க ரொம்ப வேகமா தான் இருக்கீங்க. ஆனா வாழ்க்கைங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ரியல் லைஃப்ல அதோட நிஜம் நம்மள சமய போட்டு பார்க்கும். நம்ம போராடிதான் ஜெயிக்கணும். ஐயோ, அதுக்காக அப்செட் ஆகாதீங்க. நாம கமிஷனரை பாக்குறோம், யோசனை கேக்குறோம், சீக்கிரமே நீங்க டியூட்டில ஜாயின் பண்றீங்க. ஓகே, சரி, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்ங்க. சரி, நாம கமிஷனர் ஆபீஸ் போறதா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தறேன். நீங்க ரெடியா இருங்க, உடனே கிளம்பலாம். ஓகே, வந்துரு. வாங்க விக்ரம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த யூனிஃபார்ம்ல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க. நீ உட்காருமா? அப்புறம் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் சார். உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க டியூட்டியில ஜாயின் பண்ண ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு வந்திருக்கு. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வாங்கிட்டீங்களா? எப்போ சார்ஜ் எடுத்துக்க போறீங்க? இப்போ அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அது சார், ஆக்சுவலி நாங்கள் அதை பற்றி பேசதா வந்தோம். இவர் இந்த நிமிஷமே சார்ஜ் எடுத்துக்கவும் டிபார்ட்மெண்ட்ல சர்வீஸ் பண்ணவும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்காரு. ஆனால் அவர் இன்னும் முழுசாக குணமாகலை. என்னமா சொல்ற சார்? அவர் ஃபிசிக்கலி ஃபிட்டா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மென்டலி இன்னும் முழுசா குணமாகல சார். அப்படியா? டாக்டர்ஸ் அப்ப என்ன சொல்றாங்க? தலையில அடிபட்டதால இவருக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு. அதுக்காக மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவரு அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. மெமரி லாஸ பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா ரெக்கவர் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா எப்போன்னு தான் தெரியல சார். அந்த விஷயம் தான் எனக்கு தெரியுமேம்மா. ஆனா அவரு முன்ன மாதிரி இல்ல. இவர்கிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்கு. பழைய ஞாபகங்கள்ல சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு சொல்றாரு. நல்ல விஷயம் தானம்மா. அவர் சீக்கிரமா ரிகவர் ஆகிறதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். கண்டிப்பா சார். நானும் என்னாலான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு தான் இருக்கேன். நாங்க இப்போ எதுக்காக உங்களை பார்க்க வந்தோம்னா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமா சார். இவ்வளவு நாள் துரு துருன்னு டியூட்டி பார்த்தவர் இப்போ வீட்டில் சும்மா இருக்க சங்கடப்படுறாரு. திரும்ப ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு காலையிலேருந்தே அதை பற்றி தான் பேசிட்டே இருக்காரு. அதான் உங்களை பார்த்து இவர் திரும்பவும் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலான்னு வந்தோம். ஏன் அவசரப்படுறீங்க? இவர் முழுசாக குணமாகட்டுமே. இல்லை சார், இந்த யூனிஃபார்ம் போட்டதுலேருந்து இவருக்கு திரும்பவும் டியூட்டி பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. அது மட்டும் இல்லை, வீட்லேயும் இவருக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. அதனால இவர் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அதனால தான் இவரை சீக்கிரமே டியூட்டியில் ஜாயின் பண்ண வைக்கலான்னு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. விக்ரமோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நல்ல ஒரு எஃபிஷியண்டான போலீஸ் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களால வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஏன், நானே ரெண்டு நாள் லீவ் போட்டு வீட்டில் இருந்தா கூட ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். ஆனால் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ஃபிட்டா இருக்கணும்ல. பாருங்க,
விக்ரம் முழுசா குணமாகற வரைக்கும் வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அதே நேரத்துல விக்ரம் கூடுமான வரைக்கும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும். விக்ரம்க்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பிடுச்சுன்னா டாக்டர் கிட்ட மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கி உடனே டியூட்டில சார்ஜ் எடுத்துக்கலாம். இவர் இங்க வேலை பார்க்கறதுக்கு முழு தகுதியோட இருக்காருன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் விக்ரமால மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண முடியும். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வராம போயிடுச்சுன்னா எப்பவுமே டியூட்டில ஜாயின் பண்ண முடியாது. வேலையிலிருந்து இவர் தூக்கிடுவாங்க, அது நடக்காம பாத்துக்குங்க. விக்ரம் முழுசா குணமாயிடுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா சார், இவர் சீக்கிரமே நல்லபடியா குணமாயிடுவாருன்னு நான் முழுசா நம்புறேன். இவருக்கு சீக்கிரமே பழைய ஞாபகங்களை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். முன்ன விட இவர்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். இவருக்கு சில நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்திருக்கு. தொடர்ந்து இவருக்கு பிடிச்ச விஷயங்களை, இவர் ஆர்வம் காட்டுற விஷயங்களை அவரை செய்ய வச்சுட்டே தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இவரோட பழைய ஞாபகங்களை எல்லாம் திரும்ப வந்துரும்னு நான் முழுசா நம்புறேன் சார். நல்ல விஷயம் தானே, நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. விக்ரம் சரியாயிட்டார்னா யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. டாக்டரோட மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சே விக்ரம் சார்ஜ் எடுத்துக்கலாம். சோ இவர் முழுசா குணமாகிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் நீங்க பாருங்க. அதுக்காக அவரை ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க, அவசரமும் படுத்தாதீங்க. அவர் போக்கிலே ஃப்ரீயா விடுங்க. மெமரி லாஸ பொறுத்த வரைக்கும் எந்த நிமிஷத்துலயும் ஞாபகம் திரும்பலாம். சோ அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். கண்டிப்பா சார். அப்புறம் இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிறதால இவருக்கு சில ஞாபகங்கள் சீக்கிரமே திரும்ப வரும்னு நான் நம்புறேன். அவருக்கும் அந்த டிரெஸ் போட்டுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஆனா கொஞ்சம் கூச்சப்படுறாரு. என்னாச்சு விக்ரம்? ஒரு போலீஸ்காரன் யூனிஃபார்ம் போட்டுக்கிறத பெருமையா தானே நினைப்பான்? உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கங்க. இல்ல, டியூட்டில இல்லாதப்போ யூனிஃபார்ம் போட்டுக்கறத பத்தி டிபார்ட்மெண்ட்ல சில பேர் தப்பா பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்க லாங் லீவ்ல தானே இருக்கீங்க, யூனிஃபார்ம் போட்டுக்கறத தான் போட்டுக்கங்க. இத பாருங்க விக்ரம், ஏதோ எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்ததுனால லைஃப்ல முழுசா நாம எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நாம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கணும். அப்படி போனா நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிறதோ ஒரு சின்ன தடைக்கல் தான், உங்களால அதை தாண்டி கண்டிப்பா வர முடியும். முயற்சி பண்ணுங்க, சீக்கிரமே நீங்க ரெக்கவர் ஆகி டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். அப்புறம் விக்ரம் முத முதல்ல ஏசிபியா டியூட்டில ஜாயின் பண்ணாரு, அந்த ஊரோட பேர் என்ன? சார், மனவனூர் சார், என்னோட சொந்த ஊரு. முடிஞ்சா இவர் அங்க கூட்டிட்டு போங்க. அங்க போனீங்கன்னா விக்ரம்க்கு பழைய ஞாபகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், நானும் அந்த ஐடியால தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே என் அப்பாவோட சேவைய பாராட்டி அவர் ஒர்க் பண்ண ஸ்டேஷன்ல என் அப்பாவோட உருவப்படத்தை திறக்க போறாங்க. அந்த விழாக்கு எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க, அப்போ இவரையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நல்ல விஷயமா, அங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நான் செய்யறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க. கண்டிப்பா சார். Thank you very much சார், நாங்க கிளம்புறோம். Thank you very much சார். Thank you விக்ரம், you are welcome. மனசு தளர விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க, சீக்கிரமே உங்களை டியூட்டில எதிர்பார்க்கறோம். Yes, all the best. Yes, sir. Okay. Thank you sir. வாங்க. Thank you sir. அங்க பாருங்க, இவ எதுக்கு விக்ரம் துணி எல்லாம் துவச்சு போட்டுட்டு இருக்கா? இவளுக்கு யாரு இந்த உரிமை கொடுத்தது? ஆமா பிரியா, இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இல்ல சித்தி, இவ ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கா. நம்ம இப்படியே விட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்புறம் விக்ரம்க்கு எல்லாமே நான் தானு பயங்கரமா உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவா. இவள ஏய் பிரியா, என்ன பண்ண போற? அவ பண்றது தப்புன்னு அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம் சித்தி. வேண்டாம் பிரியா, நாம ஏதாவது பேச போய் அவ அதை ஏழை கூடமா புரிஞ்சுக்கிட்டு கீழே போய் மாத்தி பேச போறா. பேசினா பேசிட்டு போட்டுமே, கீழே என்ன நம்ம தலையெல்லாம் சீவிடுவாங்களா? அதையும் பாத்துரலாம். ஐயோ அப்படி இல்ல பிரியா, இவள நம்ம சரணியா கூட்டிட்டு வந்திருக்கா,
அவ தப்பா நினைச்சுப்பால. அது மட்டும் இல்லாம அகிலாக்காவும் சத்யாவும் இவள நல்லா உருவேத்தி வச்சிருக்காங்க. நாம ஏதாவது பேசி இவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு போய் சொல்லி அதையே காரணமா வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. அட போங்க சித்தி. நீங்க ஏன் சித்தி, நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன். இவ கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு. இவ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சும் நம்ம எல்லாரும் இவளை விட்டு தானே வச்சிருக்கோம். முதல்ல இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா? இவளை இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்பு. இவளும் ஒன்னும் நல்ல பொண்ணு இல்ல. இவ பண்றது எதுவுமே சரியில்லை. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படைய பண்ணிட்டு இருக்கா சித்தி. இவ இந்த மாதிரி செய்யறதுனால சரண்யா வாழ்க்கை கெட்டு போகும், வீட்டுல பெரிய பிரச்சனை ஆகும், இவ அவளுக்கு பண்றது துரோகம்னு எல்லாம் இவளுக்கும் தெரியும். ஆனாலும் பண்ணிட்டு தான் இருக்கா. எனக்கு புரியுது பிரியா, ஆனா இது அவகிட்ட எப்படி சொல்றது? சரி சித்தி, சரண்யா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவகிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசலாம். சண்டை போட வேண்டாம் சரியா? ஆனா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது அவன் மண்டைக்கு உரைக்கணும். அப்படி சொன்னாதான் இவளை இந்த வீட்ல இருந்து கிளப்பி விட முடியும். அப்படி கிளம்பிட்டானா கோடி புண்ணியமா போகும். படிச்ச பொண்ணுதான், எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நீ பேசாத, நானே பேசுறேன். சரி, நீங்களே பேசுங்க. நம்ம சொல்ல போறது அவ வாழ்க்கைக்கும் நல்லது தானே? புரிஞ்சுக்கிட்டா சரி, வாங்க. மாதவி வாங்க. ஆண்டி அங்க ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க காய போட்டுக்கோங்க. என்னமா இதெல்லாம், நீ எதுக்கு துவைக்கிற? ஆண்டி இன்னைக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சது, அதான் ட்ரெஸ் எல்லாம் நானே வாஷ் பண்ணிட்டேன். அது புரியுதுமா, விக்ரம் துணிய நீ எதுக்கு துவைச்ச? பரவாயில்ல ஆண்டி, இதுல என்ன இருக்கு? உனக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை? அவன் துணியை துவைக்க சரணியா இருக்கா? நான் இருக்கேன். விக்ரமுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சுக்க மாட்டானா? இல்ல ஆண்டி, அவர் தப்பால நினைக்க மாட்டாரு. ஆனா நாங்க தப்பா எடுத்துப்போம். இது பாரு, வீடுனா ஒவ்வொரு வேலைய யார் யார் செய்யணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. புருஷனோட துணியை துவைக்கிறது, சமைக்கிறது, அவருக்கு பரிமாறுறது, இதெல்லாம் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி தான் செய்யணும். அவளுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. தேவையில்லாம அடுத்தவங்க அந்த உரிமையை எடுத்துக்க கூடாது. பிரியாக்கா எனக்கு புரியல. இது பார் மாதவி, பிரியா சொல்றதுல அர்த்தம் இருக்கு. புருஷனுக்கு பணிவிட செய்யறது பொண்டாட்டியோட கடமை, அதுல தலையிட கூடாது. ஆண்டி எல்லாமே பாக்குற ஆங்கிள் தான் இருக்கு, அது உங்களோட மைண்ட் செட். நீங்க ஏஜ்டுங்கிறதுனால இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. எங்கள மாதிரி யூத்ஸ் எல்லாம் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். என்னது, ஏய் என்ன பேசுற நீ? யூத்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்களா? நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். பிரியாக்கா எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? ஒரு ட்ரெஸ் வாஷ் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பா? இங்க பாருமா, சொல்றேன்னு கோச்சுக்காத, நீ பண்ணது தப்புதான். ஆண்டி நீங்க பேசுறது சத்தியமா எனக்கு புரியல. விக்ரம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவரோட ட்ரெஸ் வாஷ் பண்ணதை எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? என்ன சித்தி இது, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி இத பாரு, பிராங்காவே சொல்றேன், இந்த விஷயத்த பத்தி டைரக்டா உங்ககிட்ட பேச வேணாம் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பேசணும், ஏன்னா அதுக்கான கட்டாயம் வந்துருச்சு. நமக்குன்னு ஒரு பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கு. தேவையில்லாம அடுத்தவங்க பொருள் மேல மனசளவுல ஆசைப்படுறது கூட ரொம்ப தப்பு. அக்கா எனக்கு புரியல, நான் யார் பொருளுக்கும் ஆசைப்படலையே. இத பாரு, நீ என்ன நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கங்கிறது உனக்கு நல்லா தெரியும். சரண்யா உன்ன கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு நல்ல மனசோட இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. அவளுக்கு துரோகம் நினைக்காத. ஆண்டி என்ன இதெல்லாம், அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ பேசுறாங்க. சரண்யா அக்காவுக்கு நான் எப்ப துரோகம் நினைச்சேன்? நீ அப்படி நினைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம், உன்ன கையெடுத்து கும்பிடுவேன். நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வயசு பொண்ணை இன்னொருத்தர் வீட்டுல விடுறதுக்கு உங்க அண்ணன் எப்படி சம்மதிச்சாரு? பசங்க இருக்கிற வீட்டுல யாராவது இப்படி அனுமதிப்பாங்களா? ஆண்டி உங்களுக்கு நான் இங்க வந்ததுதான் பிரச்சனையா? ஊர்ல நாலு பேர் தப்பா பேசுவாங்கம்மா, அந்த ஆதங்கத்துல தான் நான் சொல்றேன். நீயே சொல்லு, இதுக்கு முன்னாடி யார் வீட்லயாவது நீ இந்த மாதிரி தங்கி இருக்கியா? நான் ஒரு நாள் கூட எங்கேயும் தங்கினது இல்ல. என்னோட அண்ணா அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாரு. இங்க அனுமதிச்சிருக்காரு, அதுக்கு என்னமா அர்த்தம்? ஆண்டி
நான் வந்தது பிடிக்காத மாதிரியே பேசுறீங்க. சரண்யாக்காவுக்கு ஒரு தங்கச்சி இருந்து என்ன மாதிரி தாய் இல்லாத பொண்ணா இருந்தா அவளை நீங்க அலோ பண்ண மாட்டீங்களா? அந்த பொண்ணை நீங்க பாத்துக்க மாட்டீங்க? நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. சரண்யாக்காவுக்கு ஒரு தங்கச்சி இருந்து என்ன மாதிரி தாய் இல்லாத பொண்ணா இருந்தா அவளை நீங்க அலோ பண்ண மாட்டீங்களா? அந்த பொண்ணை நீங்க பாத்துக்க மாட்டீங்க? பாத்துப்போம். கூட பிறந்த உடன்பிறப்பா நினைச்சு ரொம்ப நல்லபடியா பாத்துப்போம். ஆனா அப்படி வரவ யாரும் சரண்யாவுக்கு துரோகம் பண்ண மாட்டான். கடைசியா சொல்றேன், நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற நோக்கமும் தப்பு, உன் மனசுல இருக்கிற ஆசையும் தப்பு, விட்டுடு. இத பாருமா, உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். உனக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, வசதி இல்லையா? வீட்டுல அண்ணன் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் உனக்கும் பெருமை, உன் குடும்பத்துக்கும் பெருமை. இங்க பாரு, மனசுல தப்பான ஆசையை வளர்த்துட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காது. அது உனக்கும் நல்லது இல்ல, சரண்யாவுக்கும் நல்லது இல்ல, புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கவே கூடாதுமா. நீ விக்ரம் வீர காப்பாத்தி அவனை எங்ககிட்ட சேர்த்திருக்க, அதுக்காக இந்த குடும்பமே உனக்கு கடமைப்பட்டிருக்கு. அந்த நன்றிக்காக சொல்ற, மனசு அலப்பாய விடாத, அது தப்பாயிடும். நீ அறியாத பொண்ணு, எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த வயசுல உனக்கு புரியாது. கொஞ்சம் மனசு தடுமாறினாலும் அது உன் வாழ்க்கையே அழிச்சிடும். அப்படி நடந்துடக்கூடாது இல்ல? உன் முகத்தை பார்த்தா இன்னும் குழந்தையா தான் தெரியுத. உன்னை திட்டு கூட எனக்கு மனசு வரல. எனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ தப்பான பாதையில போறானா, அவளுக்கு புத்தி சொல்லி நான் திருத்த மாட்டேன். உன்னையும் என் பொண்ணாதான் நினைச்சு சொல்றேன். இந்த வீட்டுல நீ ரொம்ப நாள் இருக்காத, பேர் கெட்டு போச்சுன்னா காலத்துக்கும் சரி பண்ண முடியாதுமா. நான் நேரடியாவே சொல்றேம்மா, விக்ரம் சரண்யாவுக்கு சொந்தமானவன். அவன் மேல எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு அதை மறந்துரு. என்ன பிரியா? விடுங்க சித்தி, எல்லாம் புரியுற மாதிரி தானே சொல்லிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். விடுங்க அவள. நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. மாதவி, என்னாச்சுமா, எங்க கிளம்பிட்ட? நான் போறேன் அத்த, எனக்குன்னு வீடு இல்லையா, வாசல் இல்லையா? என்னமோ பெச்சக்காரிய விரட்டுற மாதிரி இங்க இருந்து போ போன்னு விரட்டுறாங்க, நான் ஏன் இருக்கணும்? எதுக்குமா இவ்வளவு கோவப்படுற? நீ வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன கண்டபடி பேசுறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன சரண்யா கதனை கூட்டிட்டு வந்தாங்க,
என்னமா டிராமா பண்ணுது? இதுக்கு தான் பிரியா நான் வேண்டான்னு சொன்னேன். சித்தி, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. மாதவி, ஸ்டாப். நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? உனக்கு தப்பா பேசினவங்க யாருன்னு சொல்லி நான் போய் கேக்குறேன். வேண்டாம் சத்யா அக்கா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நான் போயிடுறேன். மாதவி, என்ன பேசுற நீ? இந்த வீடே உனக்கு கடமைப்பட்டிருக்கு. இந்த வீட்டு பையனோட உயிரை நீ காப்பாத்தி இருக்க. உன்னை யார் தப்பா பேசுவாங்க? அந்த நன்றி அவங்களுக்கு இல்ல அத்த. அப்படி இருந்தா தப்பா பேசுவாங்களா? இதுக்கு மேல நான் இங்க இருந்து அசிங்கம், நான் போறேன். நீங்க வாங்க, கீழே போய் பாக்கலாம். மாதவி, மாதவி நில்லு. ஏன் பேச்ச கேட்க மாட்டியா? நான் நில்லுன்னு சொல்றேன்ல. சத்யா, இந்த பேக வாங்க. நீ யார் மாதவி? விக்ரமோட உயிரையே காப்பாத்தி இருக்க. அந்த உரிமையில ஒரு சொந்தக்காரி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்திருக்க நீ. உன்னை வெளியில போன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது.